வணக்கம். உடல் நலம் அறிவோம் சேனலுக்கு தங்களை வரவேற்கின்றேன். உடல் நலம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். நோய் உருவும் நாயுருவி. மேகக்கூட்டங்கள் ஒன்று கூடி மழை நீரை துளிர்க்கும் கார்காலம். கூட்டமாய் முளைத்திருக்கும் சில அடி உயரத்திலான நாயுருவி தாவரங்கள். அந்த பகுதியில் நடமாடும் போது கொக்கி போன்ற அதன் விதைகள் ஆடைகளில் ஒட்டிக்கொண்டு உறவாடும் பாசப்பிணைப்பை பலர் அனுபவித்திருக்கலாம். ஒட்டிய உறவை தட்டிவிட நாம் ஆசைப்பட்டாலும் அவ்வளவு விரைவில் நம்மை விட்டு போகாமல் தனது அன்பை ஆழமாக உணர்த்தும். மழையின் ஊட்டத்தை பெற்றுக்கொண்டு மற்ற பயிர்களினூடே பசுமையாய் நாயுருவி உயிர் தெழுவதை பார்க்க முடியும். நோய் நீக்கும் நாயுருவி இலைகள் சேர்ந்த கலவை கீரை சமையல் முன்பெல்லாம் பிரசித்தமாக இருந்தது. களை குள்ளிகளால் பாதிக்கப்பட்ட பல மருத்துவ குணமிக்க மூலிகைகளுள் நாயுருவியும் ஒன்று. பெயர் காரணம்: அபமார்க்கி, நாய்க்குருவி, சரமஞ்சரி, சனம், சுவானம், சேகரி, மாமுனி போன்ற வேறு பெயர்கள் நாயுருவிக்கு இருக்கின்றன. விதைகள் போல காணப்படுவதால் கதிரி என அழைக்கப்படுகிறது. நாட்டினத்தை குறிக்க நாய் எனும் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் விதைகள் தாவரத்திலிருந்து உருவி உடலில் ஒட்டிக்கொள்வதால் நாயுருவி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம். அடையாளம்: சிறு செடி வகையை சார்ந்தது. மென்மையான ரோம வளரிகளை கொண்ட இதன் இலைகள் தலைக்கீழ் முட்டை வடிவத்தில் காணப்படும். இலைகளும் தண்டும் சிவந்து காணப்படுவது செந்நாயுருவி வகை. உணவாக: இதன் விதையை சிறிதளவு அரிசி கழுவிய நீரில் ஊற வைத்து உட்கொண்டு வர மூலம் ஆசனவாய் சார்ந்த நோய்களுக்கு முட்டுக்கட்டை போடலாம். பாசிப்பருப்பை மெலிதாக வேக வைத்து அதில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, உப்பு, நாயுருவி இலைகளை போட்டு வதக்கி கூட்டு போல செய்து அரிசி சாதத்தில் பிசைந்து சாப்பிட நாவில் சுவையும் உடலில் ஊட்டங்களும் அதிகரிக்கும். இதன் இலைகளை பொரியல் போலவும் செய்து சாப்பிடலாம். மழைக்காலத்தில் துளிர்விடும் இளம் இலைகளை பயன்படுத்துவதே சிறந்தது. இருமலை தடுக்க ஜவ்வாது மலைவாசிகள் இதன் வேர்பொடியோடு மிளகு சேர்த்து தேனில் குழைத்து சாப்பிடுகின்றனர். சிறுநீரை அதிகமாக வெளியேற்றும் தன்மை உடையதால் வீக்கம், நீரடைப்பு போன்ற நோய் நிலைகளில் நாயுருவி சிறந்த மருந்து. வயிற்றுப்புண்ணை குணமாக்க நாயுருவி மிளகு மண்டூரம் சேர்த்து செய்யப்படும் மருந்து சித்த மருவத்தில் பயன்படுத்துகிறது. மருந்தாக: ஹீமோக்ளோபின் இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நாயுருவி உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி வேகத்தை இதிலுள்ள ஃப்ளோவனாய்டுகள் கட்டுப்படுத்துகின்றன. சித்த மருந்துகளை வழங்கும் போது இதிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உப்பை சேர்த்து கொடுக்க மருந்தின் வீரியம் பன்மடங்கு அதிகரிக்கும். இரத்த குழாய்களில் வீக்கமோ பாதிப்போ ஏற்படாமல் நாயுருவி பார்த்து கொள்ளும். அலெக்சான் வேதிப்பொருளை கொடுத்து நீரிழிவு உண்டாக்கப்பட்ட எலிகளுக்கு நாயுருவியின் சத்துக்களை கொடுத்து பார்த்ததில் சர்க்கரையின் அளவு வெகுவாக குறைந்திருக்கிறது. வீட்டு மருந்தாக: வேம்பு, கருவேல் வரிசையில் நாயுருவி வேரை கொண்டு பல் துளக்க பற்கள் பலமாவதோடு நுண்கிருமிகளின் தாக்கமும் குறையும். இதன் வேரை பற்குச்சியாய் பயன்படுத்தினால் முகத்தில் வசீகரம் உண்டாகும் என்கிறது சித்தர் பாடல். உடலில் அரிப்பு அதிகமாகும் போது நாயுருவி இலைகளோடு குப்பை மேனியை சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து குளிக்கலாம். இலைச்சாற்றை நீரில் கலந்து சிறிதளவு உட்கொள்ளுவதாலும் தோல் நோய்கள் குணமாகும். பேதியை நிறுத்த நாயுருவி இலைகளை அரைத்து மோரில் கலந்து சாப்பிட உடனடியாக கட்டுப்படும். முழு செடியையும் நெருப்பில் பொசுக்கி உண்டாகும் சாம்பலை பாலில் கலந்து முகத்தில் பூச பொலிவு கிடைக்கும். சாம்பலை கஞ்சியில் கலந்து விஷக்கடிகளுக்கான மருந்தாக மலைப்பகுதிகளில் பயன்படுத்துகின்றனர். நாயுருவி முழுத்தாவரத்தை அரைத்து குடிநீராக்கி பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு வழங்க குழந்தை பெற்ற பின் கருப்பையில் தேங்கிய அழுக்குகள் வெளியேறும். பிரசவத்துக்கு பின் ஜுரம் ஏற்படாமல் பாதுகாக்க மிளகு, பூண்டு, நாயுருவி இலைகள் சேர்த்து செய்யப்படும் ஜுரம் போக்கும் மருந்து புழக்கத்தில் இருக்கிறது. நாயுருவி அரிசியை ஒன்றிரண்டாக இடித்து கொண்டு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட சில நாட்களுக்கு பசி உணர்வு இருக்காது என்பதால் நீண்ட நாட்கள் தியானத்தில் இருப்பவர்கள் இதன் அரிசியை பயன்படுத்துகிறார்கள். இதை அடிப்படையாக வைத்து எடை குறைப்பு சிகிச்சையில் இதன் பலன் குறித்து நிறைய ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருக்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய உடல் நலம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ